ப்ரோ, வாரிசு விஜய் ராஜேந்திரன் வர்சஸ் பிச்சைக்காரன் டூ சத்யா போடுங்க ப்ரோ. சத்யா வர்சஸ் விஜயராஜேந்திரன். ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா சத்யாவோட ஸ்ட்ரென்த் வெளிப்படுத்துற மாதிரி அவருடைய ஃபைட்டிங் சீன்ஸ்ல அல்டிமேட்டாக வெளிப்படுத்திருப்பாங்க. ஒரு ஆளே லிஃப்ட் பண்ணி அடிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். அண்ட் விஜயராஜேந்திரனோட ஸ்ட்ரென்த்துமே அவருடைய ஃபைட்டிங் சீன்ஸ்ல வெளிப்படுத்திருப்பாங்க. இவர்னாலையும் ஒரு ஆளை லிஃப்ட் பண்ணி அடிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். அண்ட் அவருடைய ஃபைட்டிங் பவருமே பயங்கரமாக வெளிப்படுத்திருப்பாங்க. ஒரு பஞ்சு தான் வைப்பாரு, பல அடி தூரம் பறந்து போய் கண்டெய்னரே அடிச்சிருப்பாரு, கண்டெய்னரே நெளிஞ்சு போயிருக்கும். அந்த அளவுக்கு அவருடைய ஃபைட்டிங் பவரை படத்துல வெளிப்படுத்திருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரே பஞ்சில் கையெலும்பே உடஞ்சு போயிருக்கும். ஸோ ஸ்ட்ரென்த்தை பொறுத்தளவு விஜயராஜேந்திரனுக்கு சத்யாவோட கொஞ்சம் அதிகம் தான். அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விஜயராஜேந்திரருக்கு நல்ல ஒரு ஃபைட்டிங் ஸ்கில் இருக்கும். அண்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்கும். அண்ட் சத்யாவுக்கும் நல்லா ஃபைட் பண்ண தெரியும். அண்ட் கன்ஸும் யூஸ் பண்ண தெரியும். ஸோ எப்படி பார்க்கும்போது ஸ்கில்ஸ் பொறுத்தளவும் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் தான். அண்ட் ஐக்யூ அப்படின்னு பார்க்கும்போது விஜயராஜேந்திரோட ஐக்யூவை இந்த ஒரு சீனில் வெளிப்படுத்திருப்பாங்க. டெண்டரை திரும்ப இவர் வாங்குறதுக்கு எப்பயும் போடக்கூடிய பிளான் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி இவர் பக்கம் டெண்டரை வர வச்சிருப்பாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருந்திருக்கும். அண்ட் சத்யாவோட ஐக்யூமே படத்தில் நல்லாவே வெளிப்படுத்திருப்பாங்க. ஜெயிலில் மட்டும் படிச்ச ஒரு ஆள் நல்லா இந்த அளவுக்கு யோசிக்க வைக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியமா தான் இருந்திருக்கும். இவரே ஒரு ஆன்டிபிகிலி அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கி மக்களுக்கு உதவி செய்யற மாதிரி பல வேலைகளை செஞ்சிருப்பாரு. ஸோ ஐக்யூவை பொறுத்தளவும் கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான். அண்ட் டியூரபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது விஜயராஜேந்திரனோட டியூரபிலிட்டியை வெளிப்படுத்துற மாதிரி படத்தில் அந்த அளவுக்கு சீன்ஸ் எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க. பட் சத்யாவோட டியூரபிலிட்டியை படத்தில் நல்லா வெளிப்படுத்திருப்பாங்க. அவரை கட்டி வச்சு பயங்கரமா அடிப்பாங்க. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் அவருக்கு இருக்கக்கூடிய ஃபைட்டிங் ஸ்பீட் அண்ட் ஸ்டாமினா நல்லாவே இருந்திருக்கும். ஸோ டியூரபிலிட்டியை பொறுத்தளவு சத்யாவுக்கு கொஞ்சம் அதிகம் தான். அண்ட் ஃபைட்டிங் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தாலும் மோரோவர் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான். ரெண்டு பேராலையும் எவ்வளவு பேர் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபைட்டிங் ஸ்பீட்ல வெளிப்படுத்திருப்பாங்க. அண்ட் ஒரு அடி கூட இவங்க மேலே விழுந்திருக்காது. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஃபைட்டிங் ஸ்கில் அண்ட் ஃபைட்டிங் ஸ்பீட் நல்லாவே இருந்திருக்கும். அண்ட் வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது சத்யாக்கு அவருடைய தங்கச்சி மிகப்பெரிய வீக்னஸாக இருந்திருப்பாங்க. அண்ட் விஜயராஜேந்திரனுக்கு அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். மெயினாக அவருடைய அப்பா அம்மா வீக்னஸாக இருந்திருப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது விஜயராஜேந்திரன் அண்ட் சத்யா இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே ஈக்குவலான பவர்ஃபுல் கேரக்டர் தான். அண்ட் இந்த ரெண்டு கேரக்டரில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் இது அப்படின்னு இதை வீடியோ கிளிக் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.